அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம் இங்கே இருக்கிறேன்னு பார்த்தோன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியா காமிக்க போகிறேன். அது என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் குளங்கள், குளங்கள் தண்ணீர் அப்படியே நிரம்பி இருக்குது. ஸோ அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கு, பார்த்திங்களா, தெரியுதா? இந்த டியூல் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஆப்போசிட்டு எனக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல்லு குளங்கள் நீர் நிரம்பி இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் தோட்டங்கள் தெரியும். ஸோ இப்போது எனக்கு பின்னாடி பார்த்திங்களா தோட்டங்கள் தெரியுதா? ஸோ இது என்னென்னு காமிக்க போகிறேன். இது யாராவது என்ன கெஸ் பண்ண முடியுதா? சரி, ஓகே, ஏன்னா வீடியோ வச்சு கெஸ் பண்ண முடியாது, நானே சொல்லிடுறேன் என்னென்னு. இது என்னென்னாங்க, இதுதான் பொயில் தோட்டம். நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் பொயில் போத்தால போடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, லோக்கல் லாங்குவேஜில், கொங்கு லாங்குவேஜில். ஸோ அதுக்கான பொயில் தோட்டம் தான் இப்போது இதெல்லாம் பொயில் நடவலை பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபுல்லு பொயிலை. இதை பார்த்துலமா இது வந்து இப்போ தான் நடவு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இன்னும் பக்கத்தில் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொயிலில் போட்டு எவ்வளோ பெருசு வந்துருச்சு. நம்ம இப்போ போயிட்டு அந்த பொயிலை நடவு செஞ்சதையும் பொயிலையும் போய் பார்க்கலாம். அதே பேரலில் வந்து எப்படி ஏரி குளங்கள் உள்ள ஒரு வாத்து போயிட்டுருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கேமராவில் தெரியல, ஃபோக்கஸாக போயிடுச்சு இல்லை. ஸோ நம்ம அந்த தோட்டத்துக்கு போகலான்னு போனோம், பட் அங்கே போக முடியல, ஃபுல்லு பூடுகை தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பணம் விதையெல்லாம் இப்படி விதச்சிக்கிறாங்கண்ணா. ஸோ அதனால் அங்கே கொஞ்சோண்டு மட்டும் இருக்காமா காமிக்கன்னு சொன்னாங்க. நம்ம அதை போய் பார்க்க போயிட்டுருக்குறோம். சரின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பொயில் இது அந்த ஆப்போசிட் சைடில் இருக்காமா? கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க. ஆனால் பொயிலை வந்து மிகப்பெரிய ப்ராசஸ் அப்படிம்பாங்க. பொயிலில் இந்த அவ்வளோ பெரிய தலையை வந்து பொறுக்கி அதை சக்கரை பாவெல்லாம் போட்டு அதில் வந்து பொயில் பண்ணுவாங்க. பட் ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித்து அந்த ப்ராசஸ் தெரியல. பட் சென்னை ஓரளவு சொன்னதும் ஞாபகம் வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. இந்த ஆப்போசிட் தோட்டத்தில் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இதெல்லாமே பொயில. இப்போ நம்ம க்ளோஸ் அப்பே போய் பார்க்கலாம். வந்துட்டோம், இது பக்கத்தில் வந்துட்டோம். வந்துட்டோம் பொயிலை. ஏன் இந்த பொயில எவ்வளோ நாள் நாத்துங்க இருக்குமா? 3 மாதம் இருக்குமா? இதுங்க 1.5 மாதம் இவ்வளோ பெருசு வந்துச்சு. அப்புறம் அங்கே அந்த பக்கம் இருக்கிறது பெருசாக இருக்கிறதுங்க முடிஞ்சது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா வெறும் 1-1.5 மாதம் ஆன பொயிலுனாங்க. இங்கே வந்து 2.5-3 மாதமான பொயில தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டோம். பா இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் காமிக்கிறேன். ஒரு ஒரு தலையோட சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. ஆனால் இதை விட இன்னும் 2-3 மடங்கு வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் 2-2.5 மாதம் ஆனதை பார்த்தா இப்போ 3-3.5 மாசம், இன்னும் ஒரு 1 மாதம், அதாவது 120 நாள் இதோடைய அறுவடை காலங்கள். இது 2 மாதங்களான போய் இப்போ அடுத்த இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் ஆனக்கூடிய பேர். இதுக்கு அது கம்பேரிசன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு.
அப்பா எவ்வளோ பெருசு. இது என்ன 3 மாசமானதா? ஓகே, தேங்க்யூ மக்கள்.